ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ நம்மளாம் தீபாவளிக்கு ரொம்ப வெளியில் போக ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், தூங்கன்னு தூங்குவோம், என்ன வேலைக்கு போவோம். இப்போ இதனால என்ன இந்த புகை எடுப்பு ஏற்படுதல், இதனால இதனால தூங்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இதை பற்றி என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து ஐநா தொகைக்கு கொண்டு போய் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் தான் கிரீட்டா தன்பர்க். இந்த புகை ஏற்படுத்தல் மற்றும் அந்த பூமி வந்து ரொம்ப ஹீட்டானால இதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம், குளோபல் வார்மிங். இது வந்து என்னன்னா கார்பன் கண்டன் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னன்னா இப்போ விமான போக்குவரத்தில் வந்து ரொம்ப கார்பன் இருந்தனால விமான பயணத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கைகளை பார்ப்போம். இவங்க அப்பா வந்து ஒரு நடிகர், இவங்க அம்மா வந்து ஒரு பாடகி. இவங்க வந்து ஒரு 8 வயதாக இருக்கும்போது எதுக்கு அரசாங்கம் இதை பற்றி ரொம்ப கன்சிடர் பண்ணலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால இவங்க 2 மாசமா யார்ட்டையும் பேசுனதில்ல, எதுவும் சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க வீட்டில் இதை பற்றி யாரும் ஆதரிக்கவும் இல்லை. அப்புறம் என்னன்னா இவங்க வந்து சின்ன போராட்டம் பண்ணி பண்ணி பிபிசி நியூஸ் உங்களுக்கே தெரியும் வேலை பேசணும். அதில் இவங்க போராட்டங்கள பார்த்து எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த குளோபல் வார்மிங்கை விட என்னுடைய குழந்தையை காப்பாற்றுறது மேல் என்று விமான பயணத்தை வந்து நிறுத்திருக்காங்க. இவங்க நாட்டில் வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து, அந்த நியூஸ் சேனல் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கட்டிட போட்டி நடத்திருக்காங்க. அந்த கட்டிட போட்டியில் வந்து இவங்க ஒரு பகுதியை என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் ரொம்ப பாதுகாப்பாக விரும்ப விரும்புகிறேன். மனித வருஷ வரலாற்று நெருக்கமாக இருக்கும்போது நான் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று எழுதினாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அது போல இவங்க ஒரு ஆளாக நின்று ஐநா சபை போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து 4 மில்லியன் மக்கள் வந்து திரட்டியிருக்காங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, கனடிய பிரதமர் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. இவங்க ஐநா சபையில் என்ன பிரச்சனைனா, இது எல்லாம் தவறு, நான் வந்து கடலின் மறுபக்கத்தில் இருக்க வேண்டும், உங்கள் வெற்றி வார்த்தைகளால் என் கடமைகளையும் என் குழந்தை பருவத்தையும் இருந்துவிட்டேன். இனிவரும் சந்திலிருந்து வழிவிடுங்கள். உங்கள் பணம் மற்றும் பொருளாதாரத்தால் சுற்றுச்சூழ்நிலை இறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, இது வந்து ஐநா சபையில் வந்து ஒரு பரிந்துரை இருக்கிறது, ஆனால் இது முடிவுக்கு வரல. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் பெண்கள் என்னன்னா டிக்டாக் வாட்ஸ்அப் அதெல்லாம் இருக்கீங்க. ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி வீடியோ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.